Good evening, everyone. Once again, I welcome on behalf of Ishwar Gopal Krishnan, the press kaga again, once again. And they are all from Don Bosco. Yeah? Okay, Don Bosco school students. Some. Mukavasi. Mukavasi. And your device on the Padanalada. Ida maximum. நான் வந்து இப்பா இப்போ வந்து நானும் படம் பண்ணிருக்கேன், இவரும் படம் பண்ணுறாரு. நான் வந்து 38 படம் பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, 24 இயர்ஸ், 25 இயர்ஸ், ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிராஜுவேஷன், இல்லை ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான். ஸோ ஹீ ஸ்டார்டட் இஸ் கரியர் அஸ் எ பேஷன். ஸோ அப்பா எல்லா குழந்தைங்களும் படம் பார்ப்பாங்க, பட் சில குழந்தைங்க அதிகமாக படம் பார்ப்பாங்க. அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறது வந்து வெரி ஃபியூ. அதில் இருந்து ஒரு வெரி ஃபியூவில் வந்து இவர் ஒருத்தர் தான். பேஷன் வந்து சைல்டுஹுட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது பிரெயின் க்ரோஸ் ஓன்லி அப் டு 11 இயர்ஸ் தான். இதுதான் வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த 11 வயசுக்குள்ளே ஒரு கிட்டுக்கு என்ன மேக்ஸிமம் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் வெளிப்பாடு. இட் மே பி ஸ்போர்ட்ஸ், இட் மே பி எஜுகேஷன், இட் மே பி என்டர்டெயின்மெண்ட். ஸோ அது சரியா தவறா அப்படின்றது வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய அதுக்கான படிப்பும் மூணு சேர்ந்து வரும்போது அந்தந்த துறையில் அது மெடிசனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் இருக்கலாம். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 10 இ ஸ்டார்டட் இஸ் ஒர்க். இது வரைக்கும் ஒரு எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன், 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு. இது வந்து அவருடைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிம். இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் வந்து நிறை குறைகளோ, இது எப்படி நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, இது ஜனங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படி இல்லை. எப்பவுமே ஒரு அவங்கவுங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு பிளாக் சின்ன ஒரு போர்டு கொடுப்போம், ஸ்லேட்டில் கொடுக்கும்போது ஆ அப்படின்னு எழுதும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் அந்த குழந்தை வந்து ஆ அப்படின்னு சொல்லும் போதும், அம்மா அப்படி அப்பா அப்படின்னு சொல்லும் போதும் பேச்சு வந்து அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நிறைய கிறுக்கல் இருக்கும், நிறைய தப்பு இருக்கும், கரெக்டாக ஒரு பெரியவங்க எழுதுகிற மாதிரி இருக்காது, தப்பு தப்பாக இருக்கும். ஆனால் அந்த கிறுக்கல் தான் ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் இது. இதில் வந்து நான் வந்து முதலே என்கிட்ட காட்டுறேன்னு சொன்ன அப்படி, இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு 27 இயர்ஸில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், எல்லா பெரிய ஸ்டார்ஸோடு பண்ணியிருக்கேன். In fact, I just want to share one more memory with this. Prasad Lab is totally connected to me. எந்த வகையிலும் கேட்டால் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் இங்கே தான் நான் பார்த்தேன். 37 ஃபிலிம்ஸில் ஆல்மோஸ்ட் 26 ஃபிலிம்ஸ் நான் பிரசாத் லேபில் தான் பண்ணேன். இங்கே இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து, இங்கே ப்ரொஜெக்ஷனிஸ்ட்லேருந்து, இங்கே இருக்கிற சிவராமன் சார்லேருந்து, எங்கள் ஓனர்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். இவர் என்கிட்ட காட்டுறேன்னு சொல்லும்போது என்கிட்ட காட்டாத, அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அப்போ பார்க்கணும்னு சொன்னேன். ஏன்னா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் பார்க்கக்கூடாது, அது வேறு. அவருக்கு என்ன தெரியுமோ அது தெரியும். நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல, எதுவுமே நான் கைட் பண்ணல, நீ என்ன பண்ணுறியா பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ ஐ ஜஸ்ட் டசன்ட் வாண்ட் டு, இதில் இருக்கிற நிறை குறைய அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பேபி ஸ்டெப். அந்த பேபி ஸ்டெப் வந்து இது எல்லோரும் எடுத்துருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு 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 6 மாதம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது யாருமே கைட் பண்ணல. இப்போ நான் கைட் பண்ணியிருந்தேன்னா இப்போ என்னுடைய வேர்ஷனாக வரும். எனக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டு சத்தியமாக எனக்கு கூட அதை மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எழுத தெரியாது எனக்கு கூட. நான் வந்து தமிழ் மாதிரி தான் எழுது, தமிழ் படம் எடுக்கிற மாதிரி தான் நான் எழுதுவேன். அவருடைய ரைட் ஃபார்மேஷன் ஆஃப் ரைட்டிங், இது வந்து இவர் தம்பியுடைய பையன்ன்றதுக்காகலாம் நான் சொல்லவே வரல. எதுவாக இருந்தாலும் நான் திட்டுவேன், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் படிக்கும்போது நான் சொன்னேன், என்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவனுடைய ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதை நம்ம நியூச்சர் பண்ணணுன்ட்டு. எதுக்காக சொல்ல வரனா, என்கரேஜ்மெண்ட். இப்போ வந்து பார்த்தா நிறைய ஸ்கூல்லேருந்து காலேஜ் அதை மாதிரி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட். அது ஏன் என்கரேஜ்மெண்ட் சொல்கிறேன்னா, நம்ம பேரண்ட்டாக இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து 18 இயர்ஸில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனா எல்லோரும் பேசிப்பாங்க, 18 வயசில் ஒரு பையன் பாருங்கள் சூப்பராக விளையாடுறானுங்க. அதான் அதே பையன் நம்ம வீட்டிலேருந்து போகும்போது ஏ போய் படிடா அப்படின்னு சொல்லுவோம். வி ஆர் நாட் என்கரேஜிங். நம்ம அடுத்தவன் பையன் சக்ஸஸை பார்க்குறமே தவிர
நம்ம ஃபேமிலியில் ஒரு தனுஷ் வராரு, ஒரு 10th படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. படிப்பு படிப்புன்றது வந்து அவனுடைய பேக்ரவுண்ட், அது கண்டிப்பாக டெஃபினட்டாக மஸ்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன் படித்தேன், எங்கே போய் படித்தேன், எதுக்காக படித்தேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன் கேட்டதே கிடையாது. அவங்க என்னை வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக கொடுத்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ஸுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ அதை என் பிரதரும் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது வந்து ஒரு ஃபிலிம் பண்ணும்போது அதுக்கான ஒரு மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் உன்னுடைய டேலண்ட் வந்து டு டேக் இட் ஃபார்வர்டும் நம்ம வந்து கூட இருக்கணும். ஐ டு நாட் நோ ஹவு ஃபார் திஸ் வில் கோ. இது மேலேயும் போகலாம், இல்லை கார்த்திக் நரேன் மாதிரி வரலாம், இல்லை அதுக்கு மேலேயும் வரலாம். பட் அதுக்கு ஒரு கிட்ஸுக்கு வந்து அவங்க எல்லா துறையிலும் இருப்பாங்க. இதில் இருக்கிறவங்க சினிமாவில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்க்குற கிட்ஸு, கேட்குற கிட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பெஸ்ட் விஷயம் வந்து வி ஷுட் சப்போர்ட் தம். ஸோ அதுதான் அவங்களுடைய பிஹாஃபில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே. அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கார், ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு. அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் கேமராமேன். ஸ்ரீகாந்த், அண்ட் நாகேந்திர பிரசாத், இவர் வந்து ஒரு பெரிய கோரியோகிராஃபர், ஆக்டர். இவருடைய முதல் படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர். இவர்கிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது, நான் எப்போ 12 மணி ஆனாலும், நைட் 12 மணி ஆனாலும், மத்தியானாலும் நான் ஃபோன் பண்ணி ஒன்று சொன்னால் ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டார். சினிமாவில் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். வெற்றி தோல்வியை மீறி நிறைய பேருக்கு இங்கே சினிமா தெரியாது. ஏன்னா வந்து நீங்களாம் ஒரு பப்ளிக்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் வந்து நம்ம ஈஸ்வருடைய ஃப்ரெண்ட்ஸு, சீரியலுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியாக இருக்கீங்க. ஸோ யூ டு நாட் நோ த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், இன்டர்னல் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆஃப் சினிமா. நான் வந்து அதில் வந்து இருந்திருக்கேன். ஸ்ரீகாந்த் இங்கே வந்திருக்காருன்றதுக்காக சொல்லலை. ஒரு வாட்டி என்னுடைய ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. யாராவது ஒரு செலிப்ரிட்டி வேணும்னு கேட்டாங்க. எனக்கு டக்குன்னு சும்மா கேட்கலாமே ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்துக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். ஸ்ரீகாந்த், இது மாதிரி அவங்க எப்பவுமே கேட்க மாட்டாங்க என்கிட்ட, நீ வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதானே சார், எத்தனை மணிக்கு சார் வரணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இவர் ஏன் கூப்பிட்டான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இவர் வந்து நாகேந்திர பிரசாத், இந்தியாவில் மிக சிறந்த கோரியோகிராஃபர், ஏஷியாவில் மிக சிறந்த கோரியோகிராஃபர். யார் அப்படின்னு கேட்டால் பிரபுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பிரபுதேவா கிட்ட சொன்னேன், உங்கள் வீட்லேயே யார் திரும்ப டேலண்டட்னு கேட்டேன். அவர் கேட்டார் எங்கள் அப்பாவான்னு கேட்டார். இல்லை, நாகேந்திர பிரசாத்னு. இதை பிரபுதேவா எதிர்க்க சொல்கிறதுக்கே ஒரு கரேஜ் வேணும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது அவர் இல்லாத போது நான் சொன்னேன், நான் எப்பவுமே அடிக்கடி சொல்வேன், சம் டேலண்ட்ஸ் வில் பி ஷோன், சம் டேலண்ட்ஸ் வில் பி ஆன் சக்ஸஸ். ஜெயித்தவன் எல்லாரும் திறமைசாலி கிடையாது, அதே மாதிரி தோத்தவெல்லாம் திறமை இல்லாதவங்க கிடையவே கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன் நான் ட்ரை பண்ணிருக்கணும் சொல்கிறேன்னா, நான் வந்து 38 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ், 11 இயர்ஸ் நான் டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், என்னால் முடியல. ஏன் முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ப்ரொடியூசர் மிஸ் ஆவாங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து ஆர்டிஸ்ட் மிஸ் ஆவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். இட் ஹேப்பனிங், அது ஹேப்பனிங்கிறது. இப்போது இந்த பையனுக்கு வந்து ஒரு 14 வயசு பையனுக்கு ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, சரி படம் எடுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட், இது மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் வந்தால் எல்லாராலும் ஜெயிக்க முடியும். ஸோ இவருக்கு, இவர் ரெண்டு பேரும் ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் கூப்பிட்டாருன்றதை அவர் ஒரு நிமிஷம் சொல்லுவார். ஹலோ எவ்ரிவன், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்னோட இன்வைட்டை எல்லோரும் மதித்து வந்ததுக்கு. ஆக்சுவலி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நான் பெரியப்பா கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், லைக் ஐ நரேட்டட் அ ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல ஜானல், ஒரு ஆக்ஷன் ஜானலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. தென் ஹீ டோல் தட் காமின்னு சொல்லியிருந்தாரு. தென் அவர் படித்தார். தென் யாரை கேஸ்ட் பண்ணுறதா ஐடியா அப்படின்னு கேட்டார். தென் ஐ டோல் தட் இட்ஸ் லைக் அ டியூவல் ரோல், டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி. தென் ஐ டோல் தட் ஸ்ரீகாந்த் சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. தென் வாட் ஈ டோல் தட், இப்போ நீ இது பண்ணாத, ஃபர்ஸ்ட் உன்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸை ஷோ தெம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இப்போயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல் பையன் வந்து காமிச்சாங்கன்னா தே டோன்ட், எப்படி சொல்கிறது, ஒரு பிலீஃப் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்டாக ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸை காமி அப்படின்னு சொன்னாங்க. தென் இன்னொன்னோட கேட்டேன் எப்படின்னா, ஃபார் டான்ஸ் எப்படின்னா வந்து இந்த ஃபிலிமில் வந்து தேர் ஆர் ஒன்லி 2 சாங்ஸ், அந்த 2 சாங்ஸும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டில் வரும், கதையோடு மூவ் ஆகும். ஸோ ஐ ஆஸ்க் ஃபார் பிரபுதேவா சார். ஸோ பெரியப்பா சொன்னார், பிரபுதேவா பதில் இன்னொரு அவரோட டேலண்டடாக ஒரு டான்சர் நான் கொடுக்குற, கோரியோகிராஃபர் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹி டோல் நாகேந்திர பிரசாத் சார். ஸோ தட் வாஸ் அ ரீசன் ஐ வாண்டட் டு கால் தெம் போத் ஃபார் மை ஃபிலிம் ஸ்க்ரீனிங். இவங்க ரெண்டு பேர் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, சக்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து அபண்டன்ஸ் டேலண்ட் இருக்குது.
நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ கூட நாங்கள் வந்து ஜெய்ப்பூரில் வி ஷார்ட் எ ஃபிலிம் டுகெதர். அப்போது வந்து ஒரு ஈவினிங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய வியூஸை சொன்னார். நான் சொன்னேன், யூ ஆர் வெரி யங் இனஃப், வெரி எனர்ஜெட்டிக், நீ முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ இருக்கேன். அவர் ரொம்ப ஒரு யங் ஏஜில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்போது என்ன ஆகுனா அந்த சக்ஸஸை வந்து நம்மளால் ஃபார்முலேட் தெரிய முடியாது. அது எனி ஃபீல்டு இருக்கலாம், அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம். ரொம்ப யங் ஏஜில் கிடைக்கும்போது அது அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண முடியாது. த மோர் யூ க்ரோ எக்ஸ்பீரியன்ஸ், த மோர் யூ கெட் டு நோ பீப்புள், உன்னுடைய சக்ஸஸோட ரேட்டும் உன்னுடைய டேலண்ட்டுடைய அவுட்புட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வரும். இதுதான் ஸ்ரீகாந்த். இப்போ வந்து அவர் தனுஷுடைய படத்தில் வந்து நடிக்கிறார். இட்ஸ் நேற்று என்ன சொல்லும்போது இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஏன்னா ஒரு ஆக்டர், அவரு ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஆக்டர். அப்போது அவர் ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஒரு டேலண்ட் இல்லாமல் கிடையவே கிடையாது. டேலண்ட்ஸ் ஆர் பரீட் எவ்ரிவேர், ஒன்லி திங் வி ஹவ் டு ஃபைண்ட் இட் அவுட். அதே மாதிரி தான் பிரசாத் கூட இன்றைக்கி பிரபுதேவன் நினச்சாருன்னா எல்லா படத்துலையும் நாகேந்திர பிரசாத் தான் வந்து கோரியோகிராஃபராக இருப்பார். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் கோரியோகிராஃபர்ஸில் 85% பிரபுதேவோடைய அசிஸ்டன்ட்ஸ் தான். அப்படி பிரபுதேவோடைய அசிஸ்டன்ஸ் 80% ரூல் பண்ணிருக்கும்போது ஏன் நாகேந்திர பிரசாத் மட்டும் வந்து பண்ண முடியாது? ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஜீன்ஸில் அப்போவே நான் சொல்கிறது 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஜீன்ஸில் கொலம்பஸ் கொலம்பஸ் சாங் வந்து கோரியோகிராஃப் பண்ணார். அப்போ ஒரு வயசு எவ்வளோ தெரியுமா? 17 இயர்ஸ். அன்பிலீவபிள் அவருடைய டேலண்ட் வந்து அதான். இதெல்லாம் மேபி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம், 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேல் பி டாப் ஆன் த சார்ட்ஸ். ஏன்னா இப்போ திருப்பி அவங்க வேறு ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரும் நான் கூப்பிட்டேன்னா இந்த ரீசனுக்காக தான் கேட்டேன். இட் இஸ் த ஒன்லி த டேலண்ட் அண்ட் ஃபோக்கஸ் கீப்ஸ் யூ கோயிங். ஸோ இன்றைக்கி இப்போ நான் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய பார்ப்போம், டிவி சீரியல் பார்ப்போம், அது பார்ப்போம், ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம், ஃபீச்சர் ஃபிலிம் பார்ப்போம். அந்த ஃபிலிமை இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு குழந்தை ஒரு கிறுக்கும்போது அந்த கிறுக்கல் எப்படி இருக்குது அதை ரசிக்கிறோமா, அதுதான். ஒரு 14 வயசு பையன் ஒரு என்டையர் டீமை வச்சுக்கிட்டு இவ்வளோ அழகாக வந்து ஒரு ரோடில் அங்கே ஒரு அமெச்சூரிஷ்னஸ் இருக்கும், எப்பவுமே இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ இடங்களில் இப்படி போய் ஷூட் பண்ணி, இவ்வளோ நைட்டில் போய் ஷூட் பண்ணி, ரோடை பிளாக் பண்ணி ஷூட் பண்ணி, அங்கங்கே வச்சு ஷூட் பண்ணி, அப்போ ஷூட் பண்ணும்போது என்ன, இப்போ எனக்கே நான் ஒரு படம் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்றைக்கும் டெய்லி மார்னிங் ஷூட்டிங்னா 6 o'clock டக்குன்னு பயந்து எழுந்துப்பேன். அது வந்து என்னுடைய ஹேபிட், சீக்கிரம் போகணுன்றதுக்காக. ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து இதில் தெரிஞ்சது. இவ்வளோ லொக்கேஷன்ஸ், இவ்வளோ பேர், எனக்கு வந்து நிறைய பேர் சிறில் தவிர நிறைய பேருடைய பேர் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ், பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இது பட்டிங் ஸ்டெப்ஸ். ஏன்னா இதே ஸ்டேஜில் நான் வந்து விஜய் சேதுபதியை வந்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன் வெளியில். அவர் பார்த்துட்டு போகும்போது அவரோட எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். ஸோ இதில் நடித்தவங்களாகட்டும், இதுக்கு பின்னாடி உழைச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து கீப் யுவர் எஜுகேஷன் ஒன் சைட் அண்ட் யுவர் ட்ரீம்ஸ் அட் அதர் சைட், மேக் இட் பேரலல், ஜஸ்ட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னீர் சார் ரொம்ப நன்றி, ஃபீல்ஸ் நைஸ். ஏன்னா அதாவது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடம் முடித்த பிறகு கூட வாத்தியாரை ஞாபகம் முடிச்சுக்கும். ஒரு படம் முடித்த பிறகு அதோட அந்த தொடர்பு வந்து முடிஞ்சிடாது. எப்படி நம்ம பல வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கூலுக்கு போய் வாத்தியாரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது பன்னீர் சார் கூட. ஜஸ்ட் ட்ரைங். வெல், பன்னீர் சார் சொன்ன விஷயங்களில் அல் ஜஸ்ட் சம் அப். பிரபலமாகறது முக்கியம் இல்லை, நல்ல மனிதர்ன்ற பேர் வாங்குவது தான் முக்கியம். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி இம்பார்ட்டண்ட், பட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி நைஸ். நம்மளுக்கு தெரியாது வாழ்க்கையில் இந்த பாதை எந்த பக்கம் கூட்டு போகணும்னு. கடிக்கிறப்போ அந்த வாய்ப்பை வந்து நம்ம எட்டி ஒதுக்கக்கூடாது, அதை வந்து நம்ம நெருக்கி பிடிச்சிக்கணும். எத்தனையோ படங்கள் பண்ணுவோம், சில படங்கள் வந்து அதாவது வெற்றி படத்தை எல்லாருமே கொண்டாடிடுவாங்க. தப்பான படத்தில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ தான் சொல்லுவாங்க, சரியான படம் எடுக்கவே இல்லைப்பா அப்படின்னு. ஒரு நடிகனால் நடிக்க முடியும், சினிமா எடுக்கிறப்போ டைரக்டர் சொல்கிற மாதிரி எடுக்க முடியும், அவர் நல்ல காட்சிகள் எடுக்க முடியும், ஹீரோவை நல்லா காட்ட முடியும், ஹீரோவை அழகாக காட்ட முடியும். படம் நல்லா ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கிறது தயாரிப்பாளர் நல்லபடியாக படத்தை ப்ரமோட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், இயக்குனர் நல்லபடியாக எடுக்கணும், எல்லாமே அமையணும். ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாம் அமையும் போது அது வெற்றியாகும். ஆனால் தோல்வி வரும்போது ஒருத்தரை சொல்லிவிடுவாங்க,
அது வந்து மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நிச்சயிக்கும். சில டைம் வந்து நாங்கள் பன்னீர் சார் வந்து காம்பினேஷனே சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம், அதாவது நான் பிளைண்டாக ஒருத்தர், அதாவது ரெண்டு படம் சக்ஸஸ் கொடுத்துட்டாருன்ற அவருக்கு டேட் கொடுத்துட்டேன், கதை கூட கேட்கல, நேராக ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஒரு முக்கிய படம் தான் ஈஸியாக. நாங்கள் மூணாவது நாள் பார்க்கும்போது பன்னீர் சார் கிட்ட கேட்டேன், என்ன சார் படம் கூடாது சார் இது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னார் அவரும், எனக்கும் தெரியுது அப்படின்னாரு. என்ன சார் பண்ணலாம், நம்மளால் ஜம்ப் ஆக முடியாது சார் அப்படின்றேன். அதாவது எங்களோட அதை விதியை பாருங்கள், ஒரு ஒரு படம் நம்ம வந்து பண்ணுறோம், அது அந்த சரியாக இருக்காதுன்னு தெரியுது, ஆனால் நான் அதுலேருந்து நாங்கள் வெளில வர முடியாது, முடிச்சாகணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது, தவறும் இருக்கும். அந்த தவறுலேயும் அதில் என்னென்ன என்ன விதமான தவறுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம அடுத்தவாடி கரெக்ட் பண்ணிக்க முடியும்னு தான் பார்க்கணும். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அ மிஸ்டேக், அக்செப்டட், டூ இட் வித் பேஷன். அட்லீஸ்ட் அங்கே ஏதோ ஒரு விஷயம் கற்றுப்போம், அந்த படத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுப்போம். அதை பன்னீர் சார் கூட ட்ராவல் பண்ணும்போது அவர் நாலு விஷயங்கள் சொல்லுவார், அதில் சில சென்ஸ் இருக்கும், அதை வந்து எங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தேர். இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே ஒரு வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். இந்த படத்தில் டைட்டில் மாதிரி தான், ஈஸ்வர் சந்தர்ப்பம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு, ஒரு மேடை, அதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்கார், ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் பெரியவங்கலாம் வந்திருக்காங்க, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுலேயும் ப்ளஸ் இருக்கும், நிறையா குறைகளும் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஐ அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் நீங்கள் போல்டாக அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. நாங்கள் சினிமாவுக்கு சான்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் ஆகும், ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போனால் ஒரு செட் எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 17,000 ரூபாய், 18,000 ரூபாய், 20,000 வாங்க, சரி 30,000 வாங்க, காசு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி ஒரு 500 கொடு, இன்னொருத்தர் ஒரு 500 கொடு, அப்படி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த 14 வயசுலேயே வந்து நம்பி ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்க முடியுது அப்படின்னா, ஹேட்ஸ் ஆஃப், யூ வெரி லக்கி, ஐ ரியலி அப்ரிஷியேட். உங்கள் ஃபாதரே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ். ஃபஸ்ட் நம்ம பசங்களை நம்ம லைக் பண்ண என்கரேஜ் பண்ணணும், இட் கேன் பி எனி திங். தவறுகள் பண்ணுற வயசு தான் இது. ஓகே, நீங்கள் தவறு பண்ணலை, நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க, தவறுகள் பண்ணுற வயசு இது. இப்போ பண்ணும்போது இது தவறு கிடையாது, இது ஒரு 25 வயசு கழிச்சு பண்ணணும்னு நினச்சி அதை கொழுப்பு எடுத்து போய் நம்ம வந்து பழக்கமாகி அது வந்து வேறு மாதிரி போயிடும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். And very nice that you have chosen right now. You have a clarity. இன்னையிலேருந்து நான் டைரக்டர் ஆக போகிறேன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குது. இந்த கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் யூ காட் தட் விஷன், யூ காட் அ பிரைட் ஃபியூச்சர். உங்கள் கூட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, சினிமாடகாவை சீரியலும் சரி, நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஹர்ஷித், ஐ திங்க் ஹி இஸ் டன் தி பேக்ரவுண்ட், இஸ் இன் அ வண்டர்ஃபுல் ஜாப், யூ காட் அ குட் டீம். ஸோ ஒர்க் ஆன் இட். சி, பைலட் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். இதுலேருந்து 2 மணி நேரத்துக்கான படம், திரைக்கதை, ஆடியன்ஸை வந்து இருக்கும் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு மெனக்கடணும். அது என்னன்னு சில இடத்துல போய் கற்றுக்கிற தப்பே கிடையாது. யார்கிட்ட ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுங்கள். இவர் பெரிய ஞானிங்க, நான் சுத்தியமாக சொல்கிறேன். இந்த சீனு ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும் முன்னாடியே சொல்லிடுவார். எது சொல்லுவார், அது ஒர்க் அவுட் ஆகும். சிலது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல ஒர்க் அவுட் ஆகும், நான் ஆர்கியூ பண்ணுவேன், இல்லை சார் நல்லா வரும், வராது நீ பாருன்னு. அதே தான் நடக்கும். இஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சி, சம்டைம்ஸ் எங்களோட அதாவது லிவிங்காகவும் சில ஃபிலிம்ஸ் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, தட் சர்வைவல், யூ ஹாவ் டு. ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, நான் இன்றைக்கி அந்த மேடையிலே சொல்கிறேன், அவர் மென்ஷன் பண்ண ஒரு ஹீரோ தான். நாங்கள் துரோகின் ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டும் ஆயிருக்கு, ஆனால் அங்கே வந்து அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ரீசன் என்ன, இஸ் ஹங்க்ரி ஃபார் ஒர்க்கிங். அவருக்கு படங்கள் பண்ணணும், இட் கீப் இம் கோயிங். என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம், இங்கே ஒரு இடத்துல ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணால் அது போதும், அந்த ஃபயர், அந்த ஃபயர் தான் இருக்கணும். கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோ ஒர்க். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, யூ கோ லாங் வே. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் ஐ அப்ரிஷியேட் த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் இன்ஸ்டாலிங் தட் கான்ஃபிடன்ஸ். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத, நல்லா பயன்படுத்திக்கோ. ஓகே, காட் பிளஸ், தேங்க்யூ. நீங்கள் தான் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணிங்களா? அவரோட திறமை அவர் காமிஸ்டர் எல்லாம் உலகமே பார்த்துருச்சு, இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃபுல் இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள், நல்லா தட்டிடலாமா? சால்வே பொத்தாச்சுப்பா, ஜெயிஸ்டர் அவருக்கு ஈஸியெல்லாம். ஆல் த பெஸ்ட் மேன், ஆல் த பெஸ்ட். ஓகே, வில் மீட் யூ சூன்.
ஓகே, வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட். ஆல்ரைட், குட் லக். இப்போ இந்த ஸ்டேஜில் எப்பவுமே பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன், அப்படி ஆகலை இன்றைக்கி. ஏன்னா ஈஸ்வர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. சார் சொன்ன மாதிரி இந்த ஜீன்ஸ் படம் கோரியகிராஃப் பண்ணுறச்சே தைரியமாக எனக்கு வந்து எங்கள் அப்பா பண்ணுன்னாரு. நான் அப்போ வந்து மைண்ட் எனக்கு வந்து அவ்வளோ தெரியல ஆக்சுவலாக, ஏன்னா அதில் கிளியராக இருந்தேன். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் பண்ணிட்டேமான்னு. ஓ, மீன் குட்டிக்குனா நீந்த கற்றுக் கொடுக்கணும், சுந்தர மாஸ்டர் ஃபேமிலி நீ, உனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வந்து ஆகணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் இன்ஜினியரிங் முடித்து அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவான். அதே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் அந்த அந்த ஒரு போய் ஒரு நிமிஷம் பண்ணனா 5 மினிட்ஸில் பண்ணிட்டு போயிடுவான். பிகாஸ் சம் சார்ட் ஆஃப் ஒர்க் வந்து உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கண்ணு பார்த்து கை செய்கிறது மூளை ஒர்க் பண்ணுறது வரும். நீ வந்து சுந்தர மாஸ்டர் ஃபேமிலி, நீ என்ன பண்ண நல்லாயிருக்கும் அப்படியே பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குமா, இந்த சாங் சூப்பர் ஹிட் ஆகலாம், என் பேரை மாற்றிக்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இவருக்கு இவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் இவருக்கு, இவருடைய அசிஸ்டன்ஸ் தான் தினேஷ், ஷோபி எல்லாருமே. இவர் சொன்னார், நான் கோரியோகிராஃபிலாம் பண்ண மாட்டேன், ஓன்லி ஆக்டிங். அதனால தான் இப்படி இருக்காரு, இப்போ திருப்பி வரப்போகிறார் ஆக்டிங்கில். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், பனீஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏப்ரல் மாதத்தில் படத்தில் பிரபு மாஸ்டர் தான் வந்து அந்த ஒரு சாங் பண்ணுறதா இருந்தார், அதாவது அவர் தான் டான்ஸ் பண்ணுறதா இருந்தார், சைட் அடிப்போ தம் அடிப்போன்ற ஒரு சாங் இருந்துச்சு. பன்னீர் சார் நைட் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஸ்ரீ ரூம்க்கு வேணா, நான் போனேன். என்ன பைத்தியம் அவனுக்கு, அவன் பிரபுதேவை வந்து பிரபு வந்து கலக்கிட்டு போயிடுவாப்புல, அது உலகத்துக்கே தெரியும், நீ உட்காந்து என்ன பண்ண போகிற சார், அது செம்ம ஹெவி சாங் சார், நம்ம என்ன பண்ண முடியும், மாஸ்டர் வந்து பண்ணிட்டானா நல்லா இருக்குமே சார், ஏய் இது ஓம் பண்ணடா, நீ நிற்கணும்டா, நீ ஆடணும்டா அப்படின்னு. ஆழத்தில் போய் கற்றுக்கோ, நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் அந்த பாட்டில் நீ தான் ஆடுற, இல்லைன்னா அந்த பாட்டு எடுக்கல அப்படின்னாரு. எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹட் டு கோ கன்வின்ஸ் பீப்புள் சேயிங் பிரபு மாஸ்டர் வேண்டாம், நானே ஆடுறேன்னு. எனக்கு ஏபிசிடி ஆஃப் டான்ஸ் தெரியாது. ஆமாம், சிம்பு தான் பாடினார் அந்த பாட்டை. அண்ட் ஃபைனலி தட் சாங் வெண்ட் ஆன் டு பி பிகஸ்ட் ஹிட். அப்போ எல்லா காலேஜ்லேயும் அந்த பாட்டு தான் போடுவாங்க, சைட் அடிப்போ தம் அடிப்புன்ற பாட்டு தான் போடுவாங்க. ஸோ இட் இன்ஸ்டால் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இட் கேவ் யூ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டனால தான் அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் மாஸ்டர்ஸ் வந்து என்னை ஆட வைக்க ஆரம்பித்தாங்க. என்ன டான்ஸுக்கு போனதே கிடையாது, ஷூட்டிங்கில் தான் கற்றுக்கிட்டது தான், அதே மாதிரி தான். So I see the same thing, whether it is you or whether it is going to be him also. You know, you get this opportunity, go across to the feature film, right? Step by step, right? All the best. Sorry. நிஜமாகவே இவரை மாதிரி பார்க்க முடியாதுங்க, இட்ஸ் அ வெரி ஜெம் ஆஃப் கேரக்டர். நான் அப்படி சொல்லும் போது கூட இவரை பற்றி ரொம்ப நான் அங்கே வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் இல்லை சே என்னடா அது திருப்பியும் இதே மாதிரி பேச. ஸோ டு பி ஆனஸ்ட், அது ஆக்சுவலாக நிஜமாகவே ஐ அப்ரிஷியேட் அவங்க ஃபாதர், அப்புறம் அவர் பெரியப்பா. எவ்வளோ அவர் சொல்லும் போதே ஈ நோஸ் ஃபுல் கிளியராகவே சொல்லிட்டார், நம்மளை வாயை முடிச்சிட்டாருங்க. அங்கே வந்து அவ்வளோ கிளியராக ஈ நோஸ் எவ்ரி திங். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன், ஏன்னா ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எனிவே இப்போது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இப்போ எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதாக ஜஸ்ட் லீவ் இட், அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் டைம் யூ ஹேவ் நவ், சூப்பர். இந்த இப்போ பன்னீர் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தியேட்டரில் ஒரு படம் பார்க்கும்போது இந்த டைமில் நானும் உங்கள் கூட இருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ஸ்ரீகாந்த் சார் எங்களோட இருக்கு, ரொம்ப ஹாப்பி, குட் லக். ஸ்டுடியோ பேர் தெரியுமா? யார் தெரியுமா? அல்லு பிரசாத். உங்கள் தாத்தா பேர் தெரியுமா? சொல்லு. அது மாதிரி தான். இங்கே எல்வி பிரசாத்ன்றது யாருன்னா இந்தியன் சினிமாவில் ஒரு லெஜெண்ட், இந்தியன் சினிமாவில், நாட் ஓன்லி தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவில் ஒரு லெஜண்ட். ஸோ ஒரு பாரம்பரியம் இருக்க இந்த எவ்வளோ பேர் இப்போ ட்ராமாவிலேருந்து சினிமா எப்படி உள்ளே வந்ததோ, சினிமா உள்ளே வந்ததுக்கப்புறம் கேமராமேன் தான் அந்த ஃபிலிமை வெளியில் கொண்டு வருது இல்லையா, டைரக்டருடைய விஷயம்னா. அப்படி இருக்கும்போது கேமராமேன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்த ஸ்ரீராம்லேருந்து பாலுமேந்திராலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் வரவங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமுடைய ஸ்டேஜ் மட்டும் கிடையாது, உங்களுடைய கரியர் ஸ்டேஜ். பட் அட் த சேம் டைம் ஃபோக்கஸ் ஆன் யர் எஜுகேஷன், ஜஸ்ட் கோ ஹெட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈஸ்வர் வந்துட்டு என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நீங்கள் எடிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அவனை மீட் பண்ணது வந்துட்டு ஸ்கூலில் தான், பிரியா மிஸ் வரல. மெயின் இதோட மெயின் மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டு பிரியா மிஸ் தான். நாங்கள் எல்லாம் சும்மா யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போவோம், அந்த டைம் போகும்போது பிரியா மிஸ்ஸை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம்.
இவன் வந்துட்டு உள்ளே ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பிரியா மிஸ் சொன்னாங்க, உள்ளே ஒரு பையன் இருக்காண்டா, அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வந்தான், வந்துட்டு ஆ ஹாய் ப்ரோ, ஐம் ஈஸ்வர் கோபாலகிருஷ்ணன், ஃபிலிம் மேக்கர். போயிட்டான். என்ன, ஐம் பிஸி, ஐ வில் கம் பேக் அண்ட் சி அப்படின்னு உள்ளே போயிட்டான். உள்ளே போனதுக்கு எங்களுக்குலாம் ஷாக்கு. அதுக்கப்புறம் மேம் சொல்கிறாங்க, அஞ்சு படம் ஏற்கனவே எடுத்திருக்காண்டா. அப்படியா மேம், ஓகே. திருப்பி அந்த உங்கள் விசிட்டிங் கார்டு நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். இருக்குடா, ஃபோன் உள்ளே வச்சிட்டேன், விசிட்டிங் கார்டு தாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரியா மேம்லாம் பேசிட்டு போயிட்டோம். எனக்கு ஈவினிங்கே மெசேஜ் அனுப்பிச்சான். மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நாங்கள் டேரிங்ஸ் அப்படின்னு ஒரு படம் இதே மாதிரி ஸ்க்ரீன் போனோம். அந்த டைம்லாம் வந்துட்டு அப்படியே இது பண்ணுறோம். அப்போ எடிட்டிங் அப்படி தான் உள்ளே வந்தது. வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிச்சுட்டு சரி சும்மா மீட் பண்ணவாடா பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா மீட் பண்ண வந்தோம், நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். மீட் பண்ண வரும்போது அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரௌன்ஸ் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தான். வந்துட்டு ப்ரோ நான் பைன் பண்ண மறந்துட்டேன், பைன் பண்ணிட்டு வரேன்னு திருப்பியும் போயிட்டான். டே வேணாடா, நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைடா, சும்மா வாடா மீட் பண்ண. வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் நரேட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் அப்பயே வந்துட்டு அவர் ஐ கிளாஸ் தான், ஹாரி அலெக்சியா ரெட், அதில் தான் ப்ரோ எடுக்கிறோம், அதில் தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறா, நம்ம இருக்கிறத வச்சு அவைலபிள் இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போனது தான். அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாருமே கேட்டது என்னடா இவ்வளோ நாள் அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறீங்களா அப்படி தான் கேட்டாங்க. யார் என்கரேஜும் பண்ணாங்க, அதே டைமில் என்னடா பண்ணிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல்டில் இருக்கும். நான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில், எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லோரும் என்றைக்கு ஒரு நாளில் மீட் பண்ணுமோ அப்படி மீட் பண்ணி பண்ண படம். அதனால தான் இவ்வளோ நாள் கரெக்டாக எல்லாம் முடித்தோம். ஷூட்டிங் முடித்து கரெக்டாக வர டைமில் எனக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எல்லாம் முடித்து எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கு படம். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு, எங்களோட எஃபர்ட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் கிளாஸில் சப்ஜெக்டை விட சினிமா தான் நிறைய பேசுவோம். ஸோ ஈஸ்வரை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி யூனோ, கிளாஸில் எப்பவுமே அட்டன்டிவாக இருப்பாப்பில்ல. ஸோ யூ ஷுட் பி அ குட் லிசனர் முதல்ல, இல்லையா? ஒன்லி இஃப் யூ லிசன் இதனால் யூ கேன் அச்சீவ். இப்போ இருக்க பிரச்சனை உங்களுக்கெல்லாம் தெரியும், அட்டென்ஷன் கெப்பாசிட்டியே கிடையாது, பிகாஸ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் தேர், ரைட்? ஆனால் ஈஸ்வர் அப்படி இல்லை, ஹீல் பி யூனோ லிசனிங் ஆல்வேஸ், அப்படியே சீரியஸாக கவனிப்பாப்பில். ஓகே, ஸோ தேட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ தேட் வில் பிரிங் ஹிம் டு கிரேட்டர் ஹைட்ஸ். ஓகே, all the best my dear, god bless. Good evening to one and all gathered here. I am happy to be with you all today, and especially my students here, both Cyril and Gopalakrishnan. Cyril, for Cyril I was a first teacher in KG. Yes, Cyril. And you know, Cyril, when I was in KG, he will not leave me at all. Always he'll hold my sari, he'll come back of me. I must not go anywhere for him. I must not go even to the restroom. Miss Mr. Pinadiyeh Vandhirma. So that kind of student I had. So I am proud, and moreover, he is my son's classmate. My son is Peter Rafael Raj, his classmate. Both of them study together. And Gopalakrishnan, he is a very calm boy, as I know, and I took for him Tamil, yeah? And when his first short film came in the Facebook, it came out on the Facebook, first I saw that only. But I was trying to open it. I was trying to open it, but I couldn't get it. Then I asked Bala sir, and no, sir, they didn't, Gopal has stepped into that. Tell him, sir, interest circle. I told, okay, encourage him. Because I am the parent who has encouraged my elder son. His name is Victor Jaraj. He's also he's in the Seni field. He has worked with LVJ for Deva Thirumagal Thandavam Thaliva. Now he has done his own film, Binodhan. You would have heard the song, January 1st, Palindrome song, in Tamil. First time it has come out in that song. And so when I heard about him, I wanted my student to come. He was shining as a director. And I know Bala and Viji as a parent. So I was so proud seeing that Facebook, but I was trying to see the film, but I was not able to open it. But in school, I met him in the school, because primary and we have a partition, primary and high school. So during the break time, I asked him, Gopala, innada varave matagundha appdi irunga miss, I'll send a link again. So I first short film I was not able to see, but the second
that short film, I was able to see. He sent the link for me. So from that time, I was watching. I was feeling so proud about being his teacher. Without women, nothing is there. அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டாக இருக்கட்டும். ஸோ இவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி நோ படி இஸ் தேர். விஜி கம் அப். அவங்க தான் பணம் கொடுத்தது. இவங்க தான் ஈஸ்வர் கோபாலகிருஷ்ணனுடைய மதர். பாலா கொடுக்கல, இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஷையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டு. அவங்களுக்கு பயங்கர உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கூட இதை வந்து வரணுன்றதுக்காக, இந்த ஸ்டுடியோ வந்து பார்க்கணுன்றதுக்காக திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 11 o'clock இருக்கும். நானும் ஈஸ்வரம் வந்து பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நான் அங்கே வேலைன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் போயிட்டு அந்த மேனேஜரை போய் பார்த்துட்டு இந்த ஹாலை வந்து நாங்கள் பிளாக் பண்ணோம் தியேட்டரை. நான் சொன்னேன், சிவராமன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, நான் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு பிலீவ் பண்ணல. என்னை பிலீவ் பண்ணன்றதோட தன்னுடைய பையன் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ நான் சொல்ல ஓகே நீங்கள் போங்க, நீங்கள் போய் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவராமன் சார்கிட்ட பேசினேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா இவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவங்க ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரலாம். பிகாஸ் அதோடய சக்ஸஸ் ஸ்டோரி நான், த நெக்ஸ்ட் ஃபாலோஸ் ஈஸ்வர் கோபாலகிருஷ்ணன். என்னுடைய ஃபேமிலி ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு முன்னாடி யாருமே சினிமா வந்து சினிமாவுக்கு அலோவ் பண்ணதில்லை. எங்கள் ஃபாதர்கிட்டே நான் வந்து சினிமாக்கு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறதே ரொம்ப லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் சொன்னேன். ஸோ அந்த டைமில் அவ்வளோ பயம். ஆனால் இப்போ இருக்கும்போது இவ்வளோ ஓப்பனாக வந்து என்கரேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, இந்த டேலண்ட் வந்து நம்ம எல்லோரும் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் வந்து கரெக்டாக நம்ம நியூச்சர் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஓவர் ஹியர். அந்த ப்ளீஸ் காஸ்ட் அண்ட் குழு பாலா கம், ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட் கம். ஹலோ எவ்ரிவன், நான் ஈஸ்வர் கோபாலகிருஷ்ணன். நான் டான் போஸ்கோ எக்மோரோட ஸ்டூடெண்ட். அண்ட் மை ஏஜ் இஸ் ஜஸ்ட் 14. அண்ட் திஸ் இஸ் மை ஷார்ட் ஃபிலிம். நான் 6th standard ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்கேன் சின்ன சின்னதாக, பட் இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இப்போது பிரசாத் லேப்ஸில் ஸ்க்ரீன் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு ட்ரக் டிராஃபிக்கிங் பற்றி ஒரு க்ரைம் ட்ராமா. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாளில் யூடியூப்பில் சில்லு ஸ்டுடியோஸ்ன்ற சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் பேர் வந்து சந்தர்ப்பம். இந்த ஃபிலிம்க்கான இன்ஸ்பிரேஷன் வந்து லைக் நான் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், அது ஒன்று மட்டும்தான். லைக் நிறைய பேர் இது நிறைய மூவிஸ் அதெல்லாம் பார்த்து தான் இதை எடுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சினிமோடகிராஃபர் எம்பி பன்னீர்செல்வமோட பிரதரோட சன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விச் இன்ஸ்பைர்ட் மீ வாஸ் மோஸ்ட்லி கௌதம் சாரோட ஃபிலிம்ஸ், கௌதம் மேனன் சாரோட ஃபிலிம்ஸ் தான். நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஜானரோட ஃபிலிம் எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அந்த மூவிஸ் பார்க்குறது, சிடி வாங்குறது, தந்தி டிவியில் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் வர அந்த போஸ்டர்ஸை வந்து வரைகிறது, அந்த மாதிரி வந்தது தான் எனக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அண்ட் ஹோப் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு இந்த ஃபிலிமை. ஆமாம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு படத்துக்கு தேவை வந்து முக்கியமானது கதை தான். ஸோ கதை எப்போ லாக் ஆகுதோ அப்போ தான் நான் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவேன். ஃபீச்சர் ஃபிலிம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சிரில். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பம் படத்துக்கு வந்துட்டு கேமரா, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், டிஏ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு சின்ன படமாக ஆரம்பித்தது, ஒரு 1 year ஆகிடுச்சு முடிக்க. ஷார்ட் ஃபிலிம் தான், நிறையா ஒர்க் பண்ணி எங்களால் கிடச்ச டைம்லலாம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஈஸ்வர் 10th standard கிட் என்ன பண்ண முடியும் நல்லா நினச்சாங்க. ஸோ யஸ் ப்ரூவ்ட் இட். ஸோ எல்லாருமே குருவாக ஒர்க் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அவன் மட்டும்தான் சின்ன பையன், நாங்கள் எல்லாருமே பெரியவங்க. ஸோ எல்லாருமே எந்த ஒரு இது இல்லாமல் அடிச்சுக்காமல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு படம். தேங்க்யூ.